இல்லையா? ஏமா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சங்கிலி இல்ல விஜய்னு கூப்பிடுன்னு? சரி சாமி, சாப்பிட்டீங்களா விஜய்? ம், விஜய் சாப்பிட்டாரு. இன்னைக்கு கிரகணம், கோயில் போச்சோன்னே போனியா? ஆ, போயாச்சு போயாச்சு. 10 மணிக்கு மேல எதுவும் திங்காத, தண்ணி குடிச்சா கூட விஷமா மாறிடும். ம், சரிமா. சரி சரி சொல்லிட்டு வாயில என்னத்தை போட்டு நொறிக்கிட்டு இருக்க? அட திங்கலமா, சும்மா பல்ல இறுக்கி கடிச்சேன். என்னமோப்பா. சரி, புது ரூம்ல பசங்களாம் செட் ஆயிட்டாங்களா? ஆ, இருமா அப்புறம் கூப்பிடுறேன். மச்சான், ஞானி சாப்பிட்டீங்களா? இல்லை, இன்னைக்கு கிரகணம் போது விரியாதது விரியும், விரியாதது விரிந்த பின்னே சரியே தவறு. நான் என்பது உடம்பா உயிரா மனமா உணர்வா? உணர்வென்று உணர்ந்த பின்னே உடம்பதற்கும் உதவாதாடா உண்மத்தா? மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? என்னிடமோ வளர்ற உளறல் இல்லை சங்கிலி, உளறல். இன்று கிரகணத்தை முன்னிட்டு எம் பூத உடல் அணுவணுவாக பிளந்து எம் ஆன்மா காற்று
காற்றோட காற்றாக கலக்க இருக்கிறது. அதுவும் நான் தங்கிய இப்பிடத்திலேயே அமையும். அதற்கு நீயே மெய்க்காப்பாளராக போகிறாய் எனது சங்கிலி. இதற்கு யாரேனும் குந்தகம் விளைவித்தால் அவர்களை அந்தகன் விழுங்குவான். திசைகள் மாறும், தடைகள் ஏற்படும். எம்முடைய கால பைரவர்கள் உன்னை பின்தொடருவர். என்னாச்சுரா? ஏன் போய் இந்த மாதிரி இருக்க? இல்லை ஞானி என்னை உள்ளே கூப்பிட்டு என்ன சொன்னா? இன்னைக்கு கிரகணம் முடியும் போது அவர் ஏதோ காத்தோட காத்தா கலக்க போறாராம். அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படி இப்படின்னு. நீ இனி மாட்டிக்கிட்டே அவங்ககிட்ட? அவன் கொஞ்சம் அப்படித்தான்டா. நீ இப்போ தானே வந்திருக்க, போக போக உனக்கே பழகிடும். இல்லை அசோக், அவர் சொன்னதெல்லாம் உண்மை மாதிரியே இருந்ததுரா. இப்படி தான் ஒரு அம்மாவை சனிக்கு கையில் ஒரு செத்த பூனையும் ஒரு சட்டி பாலையும் எடுத்துகிட்டு வந்தான். என்னடான்னு கேட்டா இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாக கூடு விட்டு கூடு பாய்ப்பாருன்னு சொன்னான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகும்? அடுத்த நாள் காலையில் நாத்தம் தாங்க முடியாமல் நான் செத்த பூனையும் பிடிச்ச பாலையும் நான் தான் தூக்கி வெளில போட்டேன். ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறாரு அவர்? நல்லா தாண்டா இருந்தான். எப்போ இந்த கஞ்சா சித்தர் சித்து வேலைனு போனானோ அன்னைக்கே எல்லாம். வாழ் பிரியா, அவன் கூட எவ்வளோ நாள் போராடி பார்த்தா? இந்த நான் எங்கே கேட்டுச்சு? இதுக்கு மேலே முடியாமல் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. அப்போ அவர் சொன்ன மாதிரி காத்தோட காத்தாலும் கலந்துட மாட்டார்ல. அப்படியே அவன் காத்தோட காத்தா கலந்தாலும் இந்த மாதம் வாடகை எடுத்து வச்சு போடான்னு சொல்லிடலாம். சரியா? ஞானி, ஞானி சத்தத்தையே காணும்டா. டேய் நல்லா தட்டா. ஞானி நீ ஞானி, ஞானி டேய் தண்ணி எடுத்துடா, போடா. ஞானி டேய் ஞானி, என்னடா பண்ற? ஹார்ட் பீட் ரொம்ப ஏறக்குடா. ஒரு வேலை அவர் சொன்ன மாதிரியே. டே பைத்தியம், முதல்ல தூக்கி வேண. தூ காலை போடுற. எங்கடா தூக்கிட்டு போறோம்? பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, கொண்டு போயிடலாம். ஜிகே ஹாஸ்பிட்டல் மேப்பில் போடு. டே 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல்டா. அது தெரியும், ரூட் சொல்கிறா. 5 கிலோமீட்டரில் இருக்கு, ஸ்ட்ரைட்டாக போ. 50 மீட்டர் டர்ன் லெஃப்ட் ஆன் டு இந்திரா ஸ்ட்ரீட். லெஃப்ட் லெஃப்ட் கண்டினியூ ஸ்ட்ரைட் ஃபார் 200 மீட்டர். ரைட்லடா, ரைட்ல. டேய் என்னடா அச்சா, இப்படி தாண்டா காட்டுது? தா இந்த மேப் வேற சொதப்புது. இதற்கு யாரேனும் குந்தகம் விளைவித்தால் அவர்களை அந்த விழுங்குவான். திசைகள்
பெரிய போலீஸ்டா? நீ எதுவும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன். டாக்குமெண்ட் செத்துனாங்க. ஹெல்மெட்டும் இல்லை, ட்ரிபிள் சார். அது வா சொன்னல்ல. என்ன ஆச்சு அவனுக்கு? இல்லை சார், ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். அண்ணா சரக்க? ஐயோ அதெல்லாம் இல்லை சார், காலையிலேருந்து அவன் எதுவும் சாப்பிடல, அதான் அன்கான்சியஸ் ஆகிட்டான். அவசரமாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் சார். சார் சார் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டுமாங்க பா. டேய் அவன் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோனே அவன் அம்மாக்கு முதல்ல கால் பண்ணி சொல்லணும்டா. அந்த தான் பேசுறேன், கேக்குதா? பின்தொடர்வு. டேய் பின்தொடர்வு என்னடா போனிட்டு இருக்க? நான் பேசிக்கிட்டு வரங்களோ. டேய் தூட அவன. சரி ஏறு போலாம். எங்க போற அசோக்? ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா. நம்மளால ஹாஸ்பிட்டல் போக முடியாது அசோக். டே பைத்தியம் என்னடா உளர்ற? நான் பைத்தியம் இல்லைடா, நீங்களாம் தான். நாங்களானா? இவ்வளோ நாளாக பழகியோ அவனை புரிஞ்சிக்காத நீ. அவன் ஆள் பிரியா? ஏன் எல்லாரும் தான். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்லைடா அவன். சரி எதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய் பேசிக்கலாம் வா. இன்னும் நம்மள இல்லை நீ. நம்ம அறிவுக்கு எது எட்டுதோ அது மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிற முட்டாள் மனுஷ கூட்டமாக போயிட்டோம்ல. ஆனால் அப்படி இல்லைடா, தான் சாவை தானே தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற ஞானி. டேய் புரிஞ்சுக்கடா, இவனுக்கு எதாவது ஆச்சுன்னா மொத்த புழையும் நம்மளால வந்து வந்துடும். அப்போ அதான் உன் பிரச்சனை இல்லை. சரிடா, அப்போ அந்த மொத்த புழையும் நானே ஏற்றுக்கிறேன். டேய் அது இல்லைடா. நம்பு அசோக், இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அதை பார்க்குற பாக்கியம் நம்ம ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கும் மேலே இதாண்டா ஞானியோட கடைசி ஆசை. வேற யாருமே புரியாம அவருக்கு மாத்திட்டு இருக்கான். அவர் ஆள் பிரியாவுக்கு ஃபோன் போட்டு கொடு. எதுக்குடா? எப்பேற்பட்ட ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டான்னு அவளுக்கு புரியணும்ல. கொடு. அசோக் இல்ல, விஜய் ஞானியோட மெய்காப்பாளன் பேசுறேன். மெய்காப்பாளனா? ஆமா.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஞானி அவரோட பூத உடலை விட்டு பிரிய போகிறார். அந்த தருணத்தில் நீயும் இங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரூமுக்கு வா. சீக்கிரமா வீட்டுக்கு போவோம். டேய், நம்ம ஏதோ பெரிய தப்புன்றோம் தோணுதுரா. சரி தப்பெல்லாம் மனுஷங்களுக்கு தாண்டா, ஞானிகளுக்கு விஜய் என்னடா அங்கே பாரு, அவன் நிற்கிறாங்க. யாரு? அதான்டா அந்த நாயும் நாய் மனுஷனும். ஓ, கால பைரவர்களா? ஞானியோட பாதுகாப்புக்காக நம்மளை பின்தொடர்ந்து வந்திருப்பாங்க. நீ உள்ள போ. டேய், என்னடா பண்ணுற? உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும்ல. அதான் இப்போ இது எதுக்குடா? ஞானிக்கு இறுதி அஞ்சலிடா. ஓ, அண்டமும் கண்டமும் பிண்டமற்றோ, துண்டமும் விண்டமும் அண்டுமற்றோ. நீ தேவையில்லாமல் நான் ஞானி ஞானி பயங்கரம் பில்டப் பண்ணுற. இதெல்லாம் எங்கே போய் முடிவு போகுதான் தெரில. சரி, என் பேர் என்னன்னு சொல்லு. விஜய். உங்கள் எல்லாருக்கும் தாண்டா நான் விஜய். ஆனால் இந்த உலகத்துக்கிட்டே இருந்தே நான் மறைச்ச என் முத பேர் அவருக்கு மட்டும்தாண்டா தெரிஞ்சது. அதனால தாண்டா சொல்கிறேன் இவர் ஞானின்னு. டேய் பிரியாடா. பேஸ். ஹலோ பிரியா. டேய், யானிக்கு என்னடாச்சு? அவ வேற எதேதோ உளறிட்டு இருக்கா. நீ ரூம் வா பிரியா, பேசிக்கலாம். இந்த தடவை என்னடா பண்ணி தொலைச்சா? என்ன அசோக் இது? நீ வா பிரியா. பிரியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா. வரட்டும் வரட்டும். அண்டமும் கண்டமும் பிண்டமற்றோ, துண்டமும் விண்டமும் அண்டுமற்றோ, உண்டதை கண்டபோ தண்டமுள்ளே, சென்றதை விண்டபோ தண்டமாவேன்.
என் தெய்வமே, என் சித்த பெருமானே, என் ஆசானே, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டி ஐயா. டேய் ஞானி எங்கடா? அற்புதம் நிகழ்ந்துருச்சு அசோக், ஞானி காத்தோட காத்தா கலந்துட்டாருடா. இந்த இடத்த கோயிலாக்குறோம், அந்த ஓனர்கிட்ட சொல்லிடு. இது ஒரு அவதார புருஷனோட சமாதி. ஏய் ஞானி, காத்துல ஞானியோட வாசம் வர்றது உனக்கு தெரியுதா அசோக்? ஞானி உன் கண்ணுக்கு தெரியுறாரா? என்னடா பேர்ஜ மாதிரி இருக்கீங்க? ஆமா, வீட்டுல என்ன ஒரு மெழுகுத்தியா கிடக்கு? யாருக்காவது பர்த்டே வந்துச்சு? ஏ ஹாப்பி பர்த்டேடா, ராத்திரி கேக்கு தான் வெட்டினீங்களாடா? ஏ சாரி மச்சி, ராத்திரி என்னால பாட்டியில் கலந்துக்க முடியல. மொசா மனசு சருகு மச்சி, நாய் ஏதோ கெமிக்கல் கலந்து குத்துறான். நான் இருந்ததுன்னே தெரிலடா, இந்த பாரு செத்துலலாம் உந்துக்கிறேன்டா. மச்சி ரொம்ப பசிக்குது, நான் அதான் மிச்சம் கேட்க இருந்தால் போய் சாப்பிட்றேன். உன் பேர் சங்கிலி விஜயாடா? ஏய் உனக்கு நேற்று பார்சல் வந்துக்குதுடா, நான் தான் ஷெல்ஃப் எடுத்து வச்சுக்கிறேன், எடுத்துக்கோண்ணா. சங்கிலி விஜய் கூட நல்லா தான் இருக்கு. ராத்திரி பூரா நாய் மாதிரி அலைய விட்டு எப்படி பேசிட்டு போறான் பாடுறா. கால பேரவர்களே, நான் இருக்கடி உனக்கு. ஒவ்வொரு டைமும் மாடா உன்னை வந்து காப்பாத்தணும், உனக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியலடா. பிரியா, ஏன் பிரியா அழுவுற? பிரேக்கப்ல அவர்ஸ்குள்ள சகஜம் பிரியா, அதுக்கு அப்படி சின்ன பிள்ளை தரமா தேம்பி தேம்பி அழுவுற? நான் பிரியா நீ செவிடு, நான் உன மன்னிச்சிட்டேன். ஏய் பிரியா, நான் உன மன்னிச்சிட்டேன். சேரா இருக்கலாம் பார்க்காதவா, பான் சொல்றான்ல. போ நாய், இன்னும் சாவல.